வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கிளாஸ் நைன் தேர்ட் லெசன் அல்ஜிப்ரா இயற்கணிதம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன்றில் ஃபோர்த்து ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க கீழே வந்து நிறைய பாலினாமியல்ஸ் பல்லுறுப்பு கோவைகள் கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் அதாவது திட்ட வடிவத்தில் நம்ம வந்து எழுதணும் அப்படின்னா என்னென்னா இப்போ இது பாருங்கள் எக்ஸ் மைனஸ் நைன் இப்படி இருக்கா ஸோ நம்ம எழுதும்போது ஃபஸ்ட்டு வந்து ஹையஸ்ட் ஹையஸ்ட் பவர் டிகிரி இருக்கிறத ஃபஸ்ட்டு டேர்ம் ஆகும் அப்புறம் அதை விட குறைஞ்சி அதை விட குறைஞ்சி லாஸ்ட்டு வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் அந்த மாதிரி நம்ம வந்து எழுதணும் ஓகேங்களா சொல்லப்போனால் ஒரு அசெண்டிங் ஆர்டரில் நம்ம வந்து சாரி டிசெண்டிங் ஆர்டர் இறங்கு வரிசையில் நம்ம டிகிரியை கம்பேர் பண்ணி அது வந்து பெருசுலேருந்து சின்னதாக நம்ம வந்து எழுதணும் ஸோ இதை வந்து சொல்யூஷன்ஸ் எப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் ஸோ எப்படின்னு காட்டுறேன் ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னது எக்ஸ் மைனஸ் நயன் ப்ளஸ் ரூட் செவன் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லி நமக்கு வந்து இருக்குது இல்லையா ஸோ அப்போ இதோடைய நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் ஹையஸ்ட் பவர் இருக்கிற டேம் வந்து என்னது இதுதான் இதுக்கு தான் பவர் த்ரீ இருக்குது அப்போ அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் எழுதணும் ரூட் செவன் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் அடுத்த ஹையெஸ்ட் பவர் எனது X ஸ்கொயர் டேம்மு ஸோ அடுத்தது 6X எக்ஸு ஸ்கொயர் அடுத்தது இருக்கிறது பவர் 1 இருக்கு, அப்போ so X, ஸோ ப்ளஸ் எக்ஸு முன்னாடி என்ன இருக்கு ப்ளஸ்ஸு எதுவுமே plus ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிடுவேன் இல்லையா ப்ளஸ் X, அப்புறம் மைனஸ் நைன் சொல்லி நம்ம வந்து எழுதுவோம் ஓகே ஸோ அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் ரூட் டூ ஸ்கொயர் மைனஸ் செவன் பை டூ எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் இதில் பவர் இருக்கிற டேர்ம் வந்து எக்ஸ் பவர் 4 அப்போ இதை ஃபஸ்ட் எழுதணும் அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன அந்த சைனையும் ஞாபகம் வச்சுக்கணும் மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் செவன் பை டூ எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் அடுத்தது க்யூப் டேர்ம் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ரூட் டூ எக்ஸு ஸ்கொயர் அப்புறம் லாஸ்ட்டு வந்து ப்ளஸ் எக்ஸ்ன்னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும் ஓகே ஸோ அடுத்தது தேர்ட் ப்ராப்ளம் என்னென்னு பாருங்கள் செவன் எக்ஸ் க்யூப் மைனஸ் சிக்ஸ் பை ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் இதை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுலேயும் பவர் வந்து த்ரீ இருக்குது இதில் டூ இருக்குது இதில் ஒன் இருக்குது இதில் எதுவுமே இல்லை அப்போ இது ஆல்ரெடி வந்து நமக்கு எனது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் நமக்கு வந்து இருக்குது ஸோ அதை வந்து மாத்தின அவசியம் கிடையாது அது அப்படியே நம்ம வந்து எழுத வேண்டிதான் அடுத்தது ஃபிஃப்த்து ப்ராப்ளம் பாருங்கள் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் ஃபைவ் ஒய் கியூப் மைனஸ் லெவன் மைனஸ் செவன் பை த்ரீ ஒய் ப்ளஸ் நைன் ஒய் பவர் ஃபோர் இப்போ இதில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒய் இதில் ஹையஸ்ட் பவர் என்னது நமக்கு வந்து ஃபோரு அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு வரும் ப்ளஸ் ஸோ ஃபஸ்ட்டு நை ஒய் பவர் ஃபோர் அடுத்தது க்யூப் டேம் இருக்கா பாருங்கள் இருக்குது ஸோ ரூட் ஃபைவ் ஒய் க்யூப் அப்புறம் ஸ்கொயர் டேர்ம் இருக்கா பாருங்க இந்த இருக்குது ஸோ ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்புறம் மைனஸ் செவன் பை த்ரீ ஒய் அவ்வளோந்தான் ஓகே இதில் வந்து constant இந்த இருக்குது மைனஸ் லெவன் ஸோ லாஸ்ட்டு வந்து நமக்கு வந்து என்னது மைனஸ் லெவன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ நையன் ஒய் பவர் ஃபோர் ப்ளஸ் ரூட் ஃபைவ் ஒய் பவர் த்ரீ ப்ளஸ் ஒய் பவர் டூ மைனஸ் செவன் பை த்ரீ ஒய் மைனஸ் லெவன் சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும் ஓகே ஸோ இதுதான் இதோடைய எனது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு சொல்லி நமக்கு வந்துடும் அதாவது ஹையஸ்ட் பவர்லேருந்து லோயஸ்ட் பவராக நம்ம வந்து எழுதணும் ஓகே சில்ட்ரன் ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஈஸி தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்